ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். அண்ட் இது ஒன் ஆஃப் த ஹாலிடே ஈவினிங் ரொட்டீன். ஹாலிடேன்னு இல்லை, மோஸ்ட் ஆஃப் த ஈவினிங் எனக்கு இப்படி தான் இருக்கும். மோஸ்ட்லி ஈவினிங் குஹன் தூங்கிடுவான், ஸோ தட் எனக்கு ஏதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு டைம் இருக்கும். அண்ட் இன்றைக்கி நான் பண்ண போகிறது கேரட் அல்வா. பர்டிகுலராக கேரட் அல்வா பண்ணுறதுக்கு ஒரு ரீசன், நம்மளோட மங்கை பிளாக்ஸ் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் உள்ள ஒரு ஈவினிங். ஸோ தட் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஏதாவது ஸ்வீட் பண்ணி கொடுக்கலாமேன்ட்டு கேரட் அல்வா சூஸ் பண்ணேன். இந்த பக்கம் குக்கர் விசில் இறங்குறதுக்கு முன்னாடி நைட் டின்னருக்கு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுட்ருக்கிறேன். இது என்னோடய வெர்ஷனான கேரட் அல்வா. ஈஸி, அட் த சேம் டைம் ஹெல்த்தியான ஒரு டேஸ்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக். ஸோ நவ் லெட் மீ தேங்க் யூ ஆல். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். குஹன் நாப்பில் இருந்து எந்திரிச்சிட்டான், ஸோ அவனை ஃப்ரெஷ்அப் பண்ணி விட்டுட்டு நானும் கொஞ்சம் ஈவினிங் ஃப்ரெஷ்அப் ஆயாச்சு. அதுக்கப்புறம் எங்களோட ஈவினிங் ஹோம் ஒர்க் ரொட்டீன் ஒரு 30 மினிட்ஸ்லலாம் முடிச்சிருவான். அதுக்கப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் அவனோட டிவி டைம். அவனோட டிவி டைம் முடியறதுக்குள்ளே நான் நைட் டின்னர் வந்து ரெடி பண்ணிடுவேன். என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் அன்றைக்கி வேலை சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு, ஸோ அவங்க பேல் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ பிளான் பண்ணதை விட குயிக்காகவே அன்றைக்கி டின்னர் முடிஞ்சுது. சப்பாத்தி வித் குயிக்கான ஒரு குக்கர் குருமா. சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு குஹன் ஏர்லியராகவே தூங்கிட்டான். ஸோ நைட் எனக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிது. நைட் பெயிண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஏதாவது டை திங்ஸ் பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அமைதியாக காமாக பிடிச்ச பாட்டை எதையாவது ஓட விட்டுட்டு அப்படி கேட்டுக்கிட்டே பண்ணுறது. இந்த கிளேனால் ஆன பேர்ட் வந்து நாங்கள் ஒரு இடத்துல வெளியில் போகும்போது வாங்கியிருந்தோம். தெரியாமல் வந்து குஹன் வந்து உடச்சிட்டான். ஸோ அவனுக்கும் ரொம்ப அப்செட் ஆகிட்டான் உடச்சிட்டோமேன்ட்டு. ஸோ அதோட பீசஸை வந்து கலெக்ட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருந்தேன். இப்போ அதை தான் வந்து நான் ரிப்பேர் பண்ண போகிறேன். ரிப்பேர் பண்ணி கொஞ்சம் அதை கலர் கொடுக்கலான் இருக்கேன். ஸோ எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். என்கிட்ட ஆர்க்லிக் கலர்ஸ் இருந்துச்சு. ஸோ அதில் க்ரீன், ரெட் அண்ட் எல்லோ சூஸ் பண்ணி அதை தான் இப்போ வந்து நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். எஸ், எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஒரு சூப்பரான அவுட்கம் வந்திருக்கு. உடஞ்ச ஒரு பொருளை ஒட்ட வச்சு அதை இன்னும் கொஞ்சம் அழகாகும் போது அதோட திருப்தியே தனி தான். ஸோ எனக்கு இப்போ அப்படி தான் இருக்குது. அண்ட் இந்த ரெண்டு பறவையும் இப்போ என்னோடய ஃப்ரிட்ஜ் மேலே ஆக்குப்பை பண்ணி சூப்பராக க்யூட்டாக உட்காந்துருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் மங்கை வ்ளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.